மதத்தின் நம்பிக்கை மிகுந்த சமய மடங்களில் ஒன்றாக போற்றப்படும் மடம் காஞ்சி சங்கர மடமாகும். காஞ்சி காமகோடி பீடம் என வழங்கப்படும் இந்த மடத்தின் பீடாதிபதியாக இருப்பவரே சங்கராச்சாரியார் என அழைக்கப்படுகிறார். காஞ்சி பீடத்தின் சங்கராச்சாரியார்களில் மிகவும் புகழ்பெற்றவர் காஞ்சி மகா பெரியவா என அழைக்கப்படும் சங்கரசேகர சரஸ்வதி சுவாமிகள். மகா பெரியவா மறைவுக்கு பிறகு காஞ்சி மடத்தின் பீடாதிபதியானவர் ஜெயேந்திர சுவாமிகள். ஜெயேந்திர சுவாமிகள் 1935 ஜூலை 18 திருவாரூர் மாவட்டம் இருள் நீக்கி என்ற கிராமத்தில் பிறந்தவர். ஜெயேந்திர சுவாமிகளின் இயற்பெயர் சுப்பிரமணியன் மகாதேவா. தமது இளமை காலம் தொட்டே ஆன்மீக நாட்டங்களோடு வளர்ந்து வந்தவர் ஜெயேந்திர சுவாமிகள். மகா பெரியவா அவர்களின் நம்பிக்கையை பெற்ற ஜெயேந்திர சுவாமிகள் 1954 மார்ச் 22 காஞ்சி சங்கரமடத்தின் இளைய பீடாதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டார். காஞ்சி மடத்தின் பொறுப்புக்கு வருவது என்பது சாதாரண காரியமல்ல. இந்து மத நம்பிக்கை கொண்ட கோடானு கோடி இந்திய மக்களின் ஆன்மீக உணர்வுகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு பொறுப்பு அது. சந்திரசேகர சுவாமிகள் செல்வாக்கும் ஆன்மீக உலகில் அவருக்கு இருந்த மரியாதையும் உலகம் நன்கு அறிந்தவை. அவருடைய ஆன்மீக பேராற்றலால் ஈர்க்கப்பட்ட இந்திய அரசியல் தலைவர்கள் பலரும் பெரியவாவை நேரடியாக சந்தித்து ஆசி பெற்று சென்றிருக்கிறார்கள். சித்தரஞ்சன் தாஸ், தேசத்தந்தை காந்தியடிகள், இந்திரா காந்தி என இந்த பட்டியல் மிக நீளமானது. இதைத் தவிர உலகத் தலைவர்கள் பலரும் காஞ்சி மகா பெரியவா அவர்களின் மீது அளவற்ற அன்பும் பற்றும் வைத்திருந்தனர். இந்திய அரசியல் தலைவர்கள், உலக அரசியல் தலைவர்கள் தொடங்கி இந்து மதத்தின் பல்வேறு தரப்பினராலும் விரும்பி கொண்டாடப்பட்ட காஞ்சி மகான் சந்திரசேகர சுவாமிகளால் இளைய பீடாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பதன் மூலம் ஜெயேந்திரருக்கு இருந்த ஆன்மீக ஆற்றலை உணர்ந்து கொள்ள முடியும். காஞ்சி பெரியவரின் ஆசியின் கீழ் இயங்கி வந்த ஜெயேந்திரர் 1987 ஆகஸ்ட் 1 ஆசிரமத்திலிருந்து தலைக்காவிற்கு ஆன்மீக பயணம் சென்றார். இறை வாக்கின்படி பயணம் செய்ததாக சொன்ன ஜெயேந்திரர் பயணம் முடித்து வந்த சில நாட்களிலேயே ஜனகல்யாண் ஜன ஜனரன் என்ற தேசிய இயக்கத்தையும் தொடங்கினார். இந்து மக்களை தாண்டி கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் என பலதரப்பட்ட மக்களும் தனது இயக்கத்தில் பங்கெடுத்து வருவதாக குறிப்பிட்ட ஜெயேந்திரர் மக்களுக்கு சேவை செய்யவும் மக்களை விழிப்படைய செய்யவுமே இந்த இயக்கம் தொடங்கப்பட்டிருப்பதாகவும், காஞ்சி சங்கராச்சாரியார் சந்திரசேகர சுவாமிகளின் முழுமையான ஆதரவு இந்த இயக்கத்துக்கு இருப்பதாகவும் தெரிவித்தார். ஜெயேந்திர சுவாமிகள் இந்தியா முழுவதும் அறியப்படத் தொடங்கி இருந்தது இந்த காலகட்டத்தில்தான். 1990 தொடக்கமான இந்த காலத்தில் பல்வேறு இந்து அமைப்புகளை மக்களை ஒருங்கிணைத்து செயல்படும் முயற்சிகளுக்கு ஜெயேந்திரர் தனது ஆதரவை வழங்கி வந்தார். இதே காலகட்டத்தில்தான் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவது தொடர்பான சர்ச்சைகளும் தீவிரமடைந்திருந்தன. அயோத்தியில் கோவில் கட்டுவது பற்றி கருத்து தெரிவித்த ஜெயேந்திரர் அயோத்தி விவகாரத்தில் முடிவெடுக்க வேண்டியது அந்த உள்ளூர் மக்கள் என்றும், அயோத்திக்கு தொடர்பில்லாத வெளியாட்களின் தலையீட்டாலும் அரசியல் தலையீட்டாலுமே இத்தகைய சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். 90களில் பாபர் மசூதி பிரச்சினை நாடு முழுக்க கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த போது பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு என்று தைரியமாக சொன்ன இந்து மத தலைவர் ஜெயேந்திரர் மட்டும்தான். சொன்னதோடு மட்டுமல்லாமல் டெல்லி இமாம் போன்றவர்களோடு இணக்கமாக செயல்பட்டு பிரச்சனையை தீர்க்க நேரடியாக முனைந்தவர். ஆனால் ஜெயேந்திரரின் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கவில்லை. பொது விவகாரங்களிலும் ஆன்மீக விவகாரங்களிலும் ஜெயேந்திரர் நேரடியாக ஈடுபாடு செலுத்த தொடங்கியிருந்த நேரத்தில் காஞ்சி மகா பெரியவா சந்திரசேகர சுவாமிகள் இயற்கை எய்தினார். 1994 ஜனவரி 8 மகா பெரியவா இறைவனோடு ஐக்கியமானதை அடுத்து காஞ்சி மடத்தின் பீடாதிபதியாக பொறுப்பை ஏற்றார் ஜெயேந்திரர் சுவாமிகள். உலகம் முழுவதும் உள்ள பல கோடி ஆன்மீக அன்பர்களின் நம்பிக்கைக்குரிய மகானாக இருந்த காஞ்சி பெரியவாவின் இறப்புக்கு பிறகு பொறுப்புக்கு வந்த ஜெயேந்திரர் இந்து மதத்தில் உள்ள ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மீதும் மிகுந்த அன்பு கொண்டவராக விளங்கினார். இந்து மதத்தை சீர்திருத்த வேண்டும் என்ற நோக்கம் கொண்டிருந்த ஜெயேந்திரர் இந்து மதத்தின் மீது சொல்லப்பட்ட குறைகள் களையப்பட வேண்டும் என்பதில் அக்கறை கொண்டிருந்தார். மிக முக்கியமாக மதமாற்றம் குறித்த ஜெயேந்திரரின் பார்வை முக்கியமானது.
இந்து மதத்தில் இருக்கும் ஏழை மக்களை மாற்று மதத்தினர் ஆசை காட்டி தங்கள் மதத்துக்கு மாற்றிவிடுவதாக இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து ஜெயேந்திரர் கவனம் கொண்டிருந்தார். வெளிநாடுகளில் இருந்து வரும் பணத்தை கொண்டு ஆசை காட்டி ஏழை மக்களை மதம் மாற்றுவதை கண்டித்த ஜெயேந்திரர், மதமாற்றத்துக்கு தீர்வு அதை எதிர்ப்பது அல்ல, மதமாற்றத்துக்கான காரணத்தை கண்டறிந்து ஒழிப்பதே என்ற முடிவுக்கு வந்தார். அவரது இந்த முடிவின் காரணமாகத்தான் சங்கரமடத்திலும் சில மாற்றங்கள் நடந்தேறின. அதுவரை ஆதிக்க சாதியினர் மட்டுமே ஆர்வம் செலுத்தி வந்த சங்கரமட நடவடிக்கைகளில் எளிய மக்களையும் ஈடுபடுத்த வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டிருந்த ஜெயேந்திரர் தனது முயற்சியில் ஓரளவுக்கு வெற்றியும் பெற்றார். ஜெயேந்திரர் சங்கராச்சாரியாராக பொறுப்பேற்ற பிறகு எளிய வகுப்புகளைச் சேர்ந்த மக்கள் பலரும் சங்கரமட நடவடிக்கைகளில் தங்களை இணைத்துக் கொண்டனர். மதம் என்பதை தாண்டி மக்கள் சேவைக்கு மடங்கள் தம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்கிற கருத்தை முன்வைத்து கல்வி நிலையங்கள், மருத்துவ சேவை, அரசியல் பார்வை என்று ஒரு மடாதிபதியின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு பொது சமூகத்தின் மீதான அக்கறையோடு செயல்பட்டார் ஜெயேந்திரர். கல்வி மற்றும் மருத்துவத்தை சேவைக்கான துறைகளாக கருதிய ஜெயேந்திரர் அதற்கான அமைப்புகளையும் ஏற்படுத்தினார். இதன்படி தோற்றுவிக்கப்பட்ட அமைப்புகள் தான் சங்கர வித்யாலயா மற்றும் சங்கர நேத்ராலயா ஆகும். இந்து வேத மற்றும் இலக்கியங்களில் உள்ள அறிவையும் கலாச்சார பாரம்பரியத்தையும் இறை நம்பிக்கை மற்றும் ஒழுக்கத்தையும் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதை நோக்கமாக கொண்டு தொடங்கப்பட்ட இந்த பள்ளிகள் மத்திய அரசின் பாடத்திட்டத்தின் கீழ் இயங்கி வருகின்றன. காஞ்சி மகா பெரியவா காலத்திலேயே இத்தகைய பள்ளிகள் தொடங்கப்பட்டு விட்டன என்றாலும் பள்ளிகளில் எளிய வகுப்பைச் சேர்ந்த மாணவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என விரும்பிய ஜெயேந்திரர் அதற்கேற்ற வகையில் சங்கரமடத்தின் கல்வி அமைப்புகளை ஊக்குவித்தார். ஜெயேந்திரரின் சாதனைகளில் மகத்தானதாக குறிப்பிடப்பட வேண்டியது சங்கர நேத்ராலயா. கண் பார்வை குறைபாடு உடையவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட அமைப்புதான் சங்கர நேத்ராலயாவாகும். 1976 தொடங்கப்பட்ட இந்த மருத்துவமனை லட்சக்கணக்கானவர்களுக்கு கண்ணொளி ஏற்படுத்திய மகத்தான சேவை நிறுவனம் என்று அறியப்படுகிறது. கிராமங்களில் இருக்கும் முதியவர்களை சோதித்து அவர்களின் கண் பார்வை திறனை அறிந்து கொண்டு முற்றிலும் இலவசமாகவே கண்புரை அறுவை சிகிச்சை செய்து தரும் சேவை நிறுவனமாக இருக்கிறது சங்கர நேத்ராலயா. சங்கர நேத்ராலயா நடத்தும் கண் பரிசோதனை முகாம்களில் சோதனை செய்து கொண்டவர்களுக்கு ஏதேனும் கோளாறு இருக்குமேயானால் வீட்டுக்கு வந்து அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று உயர்தரமான உபசரிப்போடு சிகிச்சை அளித்து அனுப்பும் அளவுக்கு சங்கர நேத்ராலயாவின் சேவைத்திறன் இன்று உயர்ந்திருக்கிறது. சங்கர நேத்ராலயா அளிக்கும் கணக்கின்படி ஒரு நாளைக்கு 100 கண் அறுவை சிகிச்சைகள் செய்யும் பெரும் நிறுவனமாக விளங்கும் சங்கர நேத்ராலயா ஒவ்வொரு நாளும் 1000 புற நோயாளிகளுக்கும் சிகிச்சை அளிக்கும் அமைப்பாக இருந்து வருகிறது. ஜெயேந்திரர் தனது ஆன்மீக வாழ்க்கையில் தொடர்ந்து ஈடுபாட்டோடு இருந்த ஒரு விஷயம், பஞ்சமர்கள் என்றும் தீண்டத்தகாதவர்கள் என்றும் ஆதிக்க சாதியினரின் ஒடுக்குமுறைக்கு ஆளாகியிருந்த எளிய வகுப்பு மக்களின் மீதான அவரது அக்கறையாகும். 1980களிலும் 90களிலும் தனது ஆன்மீக பயணங்களின் போது சேரி பகுதிகளுக்கு செல்வதை வழக்கமாகவே வைத்திருந்தார் ஜெயேந்திரர். வண்டியில் சென்று கொண்டிருக்கும் போதே திடீரென சேரி பகுதிக்கு செல்லும் ஜெயேந்திரர் அங்கிருக்கும் மக்களோடு கலந்துரையாடுவதை தன் இயல்பாக கொண்டிருந்தார். பொது ஆன்மீக இயக்கத்துக்கு ஒடுக்கப்பட்ட மக்களை கொண்டு வருவதன் மூலம் இந்து மதத்தோடு அந்த மக்களை ஆழமாக பிணைத்து வைக்க முடியும் என ஆழமான நம்பிக்கை உடையவராக இருந்தார் ஜெயேந்திரர். தலித் மக்களை கடவுள்களின் குழந்தை என பொருள்படும் வகையில் ஹரிஜனங்கள் என அழைத்த ஜெயேந்திரர் அம்மக்களுக்கான நலத்திட்டங்களை முன்னெடுப்பதில் ஆர்வம் கொண்டவராக இருந்தார். 1990களில் இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் தலித் இயக்கங்களும் மக்களும் அரசியல் விழிப்புணர்வு அடைந்து வந்த காலத்தில் அவர்களை ஆன்மீக நீரோட்டத்திலும் இணைக்கும் எண்ணம் ஜெயேந்திரருக்கு இருந்தது. சேரி பகுதிகளுக்கு விஜயம் செய்யும் வழக்கமுடைய ஜெயேந்திரர் சுகாதாரமான வாழ்க்கை குறித்து தலித் மக்களிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். நால் வருண அமைப்பின் அடிப்படையில் ஆதிக்க சாதியினரால் ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்த தலித் மக்களிடம் ஜெயேந்திரர் கரிசனத்தோடு இருந்தது பல நேரங்களில் அவருக்கு எதிரான விமர்சனங்களையும் எதிர்ப்பு குரல்களையும் உருவாக்கியது. ஜெயேந்திரரின் பங்களிப்புகளில் முக்கியமானதாக பேசப்பட வேண்டியது அரசியல் அமைப்புகளிடம் அவர் காட்டிய நெருக்கமும் அரசியல் தலைவர்கள் அவரிடம் வைத்திருந்த பற்றுமே ஆகும். 1994 சங்கராச்சாரியாராக பொறுப்பேற்ற காலத்தில் இருந்தே பல்வேறு அரசியல் கட்சியினரும் ஜெயேந்திரரோடு நெருக்கத்தோடு இருந்தனர். அதில்
மிகவும் குறிப்பிடத்தக்கவர் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா. ஜெயலலிதா முதன்முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்று இருந்த 1991 முதல் 1996 வரையிலான காலகட்டத்தில் ஜெயேந்திரர் மீதும் காஞ்சி மடத்தின் மீதும் மிகுந்த பக்தி கொண்டவராக இருந்தார் ஜெயலலிதா. இந்த நெருக்கமும் பக்தியும் எந்த அளவுக்கு இருந்தது என்பது 1996 ஆண்டு சட்டசபை தேர்தலின் போது தெரிய வந்தது. தன் ஆட்சி மீதான விமர்சனங்கள் உச்சக்கட்டத்தை எட்டியிருந்த நிலையில் தேர்தலை சந்தித்த ஜெயலலிதா சங்கராச்சாரியாரின் ஆசி தனக்கு கிடைக்க வேண்டும் என விரும்பினார். உச்சக்கட்டமாக 1996 தேர்தலுக்கான அதிமுக வேட்பாளர் பட்டியலே சங்கராச்சாரியாரிடம் ஆசி வாங்கிய பிறகுதான் வெளியிடப்பட்டது. 1996 பிறகு இந்தியாவில் மத்திய அரசிலும் பல மாற்றங்கள் நடந்து கொண்டிருந்தன. நிலையில்லாத ஆட்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் 1998 பாஜக அரசு அமைந்தது. பாஜக ஆட்சியில் இருந்த காலத்தில் பல்வேறு பாஜக தலைவர்கள் தொடர்ச்சியாக சங்கர மடத்திற்கு வருகை புரிந்தனர். மேலும் பிரதமர் வாஜ்பாய், சுப்பிரமணிய சுவாமி, அன்றைய குஜராத் முதல்வராக இருந்த நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்களுடனான சந்திப்பும் அடிக்கடி நடந்து வந்தது. சமீபத்தில் சென்னைக்கு வந்த பாஜகவின் தேசிய தலைவர் அமித்ஷாவும் ஜெயேந்திரரை சந்தித்து ஆசி வாங்கினார். சங்கரமடத்தின் செல்வாக்கும் ஜெயேந்திரர் மீதான மரியாதையும் எந்த அளவுக்கு இருந்தது என்பதற்கு சாட்சி குடியரசுத் தலைவராக அப்துல் கலாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது வெளிப்பட்டது. குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்துல் கலாம் தான் பதவியேற்பதற்கு முதல் நாள் சங்கரமடத்திற்கு சென்று ஜெயேந்திரரை சந்தித்தார். இந்தியாவின் முதல் குடிமகனாக உயர இருந்த அப்துல் கலாம் ஜெயேந்திரர் முன்பு தரையில் அமர்ந்து ஆசி பெற்று சென்றது பரபரப்பாக பேசப்பட்டது. இதேபோல் பிரணாப் முகர்ஜி இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருந்த போதும் காஞ்சி மடத்துக்கு வந்ததும் ஜெயேந்திரரிடம் ஆசி பெற்றதும் குறிப்பிடத்தக்கது. அரசியல் ஆளுமைகளுக்கு ஆசி வழங்குவதோடு மட்டுமின்றி நாட்டின் முக்கிய விவகாரங்களில் ஆலோசனை சொல்லும் குருவாகவும் விளங்கினார் ஜெயேந்திரர். குறிப்பாக இந்து மத ஆலயங்களை புத்துருவாக்கம் செய்வதிலும் வழிநடத்துவதிலும் அவர் மிகுந்த ஆர்வத்தோடு இருந்தார். 2002 ஆண்டு அன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் அமைக்கப்பட்ட மாநில அளவிலான கோவில் பாதுகாப்பு குழுவுக்கு தலைமையேற்ற ஜெயேந்திர சுவாமிகள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள கோவில்களை புத்துருவாக்கம் செய்யவும் குடமுழுக்கு விழாக்களை நடத்தவும் உதவினார். ஜெயேந்திரரின் மேற்பார்வையில் பல சைவ வைணவ கோவில்களில் மீள் பராமரிப்பு பணிகள் நடைபெற்றன. பல கோவில்களின் குடமுழக்கு விழாக்களுக்கு சங்கராச்சாரியார் ஜெயேந்திரரை நேரடி விஜயம் செய்து தனது மேற்பார்வையிலேயே விழாக்களை நடத்தி வந்தார். தொடர்ந்து பொதுவெளியில் இயங்கி வந்த சங்கராச்சாரியாருக்கு கடந்த சில மாதங்களாகவே உடல்நிலை கோளாறு இருந்து வந்தது. மூச்சு திணறல் காரணமாக கடந்த மாதம் ராமச்சந்திரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஜெயேந்திரர் சிகிச்சை பெற்று மீண்டும் திரும்பினார். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக மீண்டும் சிகிச்சை பெற்று வந்த ஜெயேந்திரர் இன்று காலை இயற்கை எய்தினார். ஜெயேந்திரரின் மரணம் நாடு முழுவதும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பிரதமர், குடியரசுத் தலைவர் உட்பட பல்வேறு தலைவர்களும் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் ஜெயேந்திரர் ஒரு ஆன்மீக தலைவர் என்றும் சமூக சீர்திருத்தவாதி என்றும் புகழாரம் சூட்டியிருக்கிறார். தனது டுவிட்டர் பக்கத்தில் ஜெயேந்திரர் மரணம் குறித்து பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி சங்கராச்சாரியாரோடு தான் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களையும் பதிவிட்டிருக்கிறார். ஜெயேந்திரரின் மரணத்தால் தான் மிகவும் பாதிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கும் பிரதமர் அவர் பல லட்சம் பேரின் இதயத்தில் வசிப்பார் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இதேபோல ஜெயேந்திரர் மரணத்திற்கு மத்திய அமைச்சர்கள் சுஷ்மா ஸ்வராஜ், சுரேஷ் பிரபு, பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா உள்ளிட்டோரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள இரங்கல் குறிப்பில் ஆன்மீக பணிகளோடு சமூக பணிகளையும் முனைப்போடு செய்தவர் ஜெயேந்திரர் என்று புகழாரம் சூட்டியிருக்கிறார். அவரை இழந்து வாடும் பக்தர்களுக்கும் மடத்தினருக்கும் இரங்கலை தெரிவிப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் ஜெயேந்திரரின் உயிரிழப்பு குறித்த செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைந்ததாகவும் அவரது ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திப்பதாகவும் கூறியிருக்கிறார். எதிர்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜெயேந்திரரின் மரணச் செய்தி கேட்டு தான் அதிர்ச்சி அடைந்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். சமூக சிந்தனையோடு கூடிய ஆன்மீகவாதியை இந்தியா இழந்திருப்பதாக தமிழிசை சவுந்தரராஜன் தன்னுடைய இரங்கல் குறிப்பில் தெரிவித்திருக்கிறார். இதேபோல ஜெயேந்திரர் மறைவு குறித்த செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைந்ததாகவும் அவரது ஆன்மா சாந்தியடைய பிரார்த்திப்பதாகவும் மதுரை ஆதீனம் அருணகிரிநாதர் வேதனை தெரிவித்திருக்கிறார்.
அயோத்தி பிரச்சினை உள்ளிட்டவற்றை தீர்ப்பதற்கு பாடுபட்டு வந்த ஜெயேந்திரரின் உயிரிழப்பு செய்தி மிகுந்த வேதனையை அளிப்பதாக பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் சுட்டிக்காட்டியிருக்கிறார். திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி வெளியிட்டுள்ள இரங்கல் குறிப்பில், ஜெயேந்திரருடனும் மடத்தோடும் மலையளவு கருத்து வேறுபாடு இருந்தாலும் மறைவு செய்தியை அறிந்து மனம் வருந்துவதாகவும் அவரது மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாகவும் கூறியிருக்கிறார். ஆன்மீக பணிகள், சமூக பணிகள், கல்வி பணி என அடித்தட்டு மக்களின் உயர்வுக்காக பாடுபட்ட ஜெயேந்திரரின் பிரிவு வருத்தமளிப்பதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி. கே. வாசன் தன்னுடைய இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறார். இதேபோல இந்து மதத்தின் சிறந்த வழிகாட்டியாக வாழ்ந்த காஞ்சி சங்கராச்சாரியாரின் இழப்பு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்திருக்கிறார். சங்கரமடம் குறித்த செய்திகள் சமீப காலமாக கவனம் பெற தொடங்கியிருக்கும் நிலையில் ஜெயேந்திரரின் மரணம் சங்கரமடம் குறித்த கவனத்தை மேலும் அதிகரித்திருக்கிறது. சந்திரசேகர சுவாமிக்கு பிறகு ஜெயேந்திரர் பொறுப்பேற்றதைப் போலவே ஜெயேந்திரருக்கு பிறகு விஜயேந்திரர் சங்கராச்சாரியாராக பொறுப்பேற்க இருக்கிறார். ஜெயேந்திரர் முன்னெடுத்த மாற்றங்களை விஜயேந்திரரும் பின்தொடர வேண்டும் என்பதே சங்கரமட பக்தர்களின் வேண்டுதலாகவும் சங்கரமடம் நோக்கிய விருப்பமாகவும் இருக்கிறது. நியூ 7 அறிவித்திருக்கும் தமிழ் ரத்னா விருது கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன். உலகத்தில் பரவி இருக்கும் தமிழ் சான்றோர்களை ஒரு டன் காகிதங்கள் தயாரிக்க 23 மரங்கள் அளிக்கப்படுகின்றன. செய்யலாமே. தரமான சிகிச்சை. கனி நாள் ஒன்றுக்கு 27,000 மரங்கள் வெட்டப்படுகின்றன. இந்தியாவில் ஆண்டிற்கு 1,30,00,000 டன் காகிதங்கள் உபயோகப்படுத்த